பதினெட்டு வயதிற்கும் 30 வயதிற்கும் உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் நேற்று முதல் மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்கிறார் சுகாதார அமைச்சர் கெஹலியரம்புக்குள்ள. இந்தியாவில் பண்டிகை காலம் வருவதால் பொது இடங்களில் கூட்டம் சேர்வதை தவிர்க்க மத்திய அரசு அறிவுறுத்தல். மேலும் விழாக்களில் கலந்து கொள்பவர்கள் 2 டோஸ் தடுப்பூசி ஏற்றியிருப்பது கட்டாயம். மற்றும் சென்னை புறநகர் ரயிலில் ஆண்கள் 2 டோஸ் தடுப்பூசி ஏற்றப்பட்ட சான்றுகளோடு எந்நேரத்திலும் பயணிக்கலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு 1948 கோடி ரூபாய் அபராதம். தனி உரிமைகள் மீறியதால் அயர்லாந்து நடவடிக்கை. அமெரிக்காவை புரட்டி போட்ட ஜடா புயல் நியூயார்க் நகரில் அவசர கால பிரகடனம். சீனாவில் இருந்து வந்த 30 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை நிராகரித்த வடகொரியா. சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை தேவைப்படும் நாடுகளுக்கு வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்திடம் வடகொரியா அறிவிப்பு. தலிபான் அரசின் அதிகாரமிக்க தலைவராகிறார் மூத்த மத தலைவர் முல்லா ஹபதுல்லா. ஆப்கானிஸ்தானில் துப்பாக்கி முனையில் ஆட்சியை கைப்பற்றிய தலிபான்கள் ஈரானை பின்பற்றி அரசு அமைக்கும் நடவடிக்கை. நன்றி. AsianMirrorTamil.